ஒரு வெப்சைட் நீங்க போறீங்க. அந்த வெப்சைட் நீங்க போனதுக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஒரு பாப்அப் மாதிரி காமிக்கும். அது என்னன்னா உங்களோட சிஸ்டத்துல நீங்க வந்து ஆட் பிளாக்கர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க, ஸோ நீங்க போய் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கன்னு. உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், எப்படி என் சிஸ்டமில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல நான் இங்கே வந்து எப்படி நம்ம வந்து டிடெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லுவேன். அதுவும் அது என்ன ஃபைலில் போய் மாடிஃபை பண்ணணுன்னா app.js தான் அது பேசிக்காக. இப்போ நான் கோடு பேஸ்ட் பண்ணனா இங்கே அதே மாதிரி இங்கே காமிக்கும் ஆட் பிளாக்கர் டிடெக்டர் சொல்லிட்டு. அந்த கோடு என்ன பண்ணணும்னா பேசிக்காக ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி சென்ட் பண்ணும். சப்போஸ் அந்த ரிக்வெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் ஆட் கார்டு இருக்குது, இப்படி தான் அது கண்டுபிடிக்கும் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. அந்த கோடை தான் பண்ணும். நீங்கள் கொஞ்சம் கிளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏய் இதுனா ஜஸ்ட் ஒரு HTML மாடல் தான், இது நம்ம அழகாக F2 ஓப்பன் பண்ணி எலிமெண்ட்டில் போய் டெலிட் பண்ணிடலாம் உங்களுக்கு தோணும், ப்ராபப்ளி அது வேலை செய்யும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெவலப்பர் வந்து அதுக்கும் மேலே போய் யோசிப்பாங்க. அதே கோட் தான் லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் இந்த எலிமெண்ட்டை டெலிட் பண்ணிங்கன்னா திருப்பியும் அந்த எலிமெண்ட் ஜென்ரேட் ஆகும். சரி நீங்கள் இதானே டெலிட் பண்ணால் தானே பிரச்சனை, உள்ளே நம்ம போய் மாடிஃபை பண்ணால் உங்களுக்கு தோணும். உள்ளேயும் நீங்கள் போய் மாடிஃபை பண்ணிங்கன்னா திருப்பி அந்த கண்டென்ட் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இஃப் யூ திங்க் யூ ஆர் பேட், ஐ எம் யுவர் டேட். ஸோ அதை இப்படி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.